வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய காஃப் சிரப் பற்றி பார்க்கலாம். இந்த குழந்தைகளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய காஃப் சிரப்ஸ் வந்து பல வகையான பிராண்ட்ஸில் அவைலபிளாக உள்ளது. பெனிட்ரில், அஸ்காரில், செரி காஃப் என்று பல வகையான பிராண்ட் நேம்ஸில் அவைலபிளாக உள்ளது. உங்கள் குழந்தைக்கு இருமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பீடியாட்ரிஷனிடம், அதாவது குழந்தை நல மருத்துவரிடம் அழைத்து சென்றீர்கள் என்று சொன்னால், அவர் வந்து அந்த குழந்தையோட வயசையும் அந்த குழந்தையோட உடல் எடையையும் அவங்க வந்து கணக்கு பார்த்து அதுக்கு ஏற்றவாறு காஃப் சிரப் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டோசேஜில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த டோசேஜில் தான் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை நீங்களே வந்து ஃபார்மசியில் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே ஆபத்தான நிலைமையில உங்கள் குழந்தைகளை வந்து எடுத்து சொல்லும். ஏன் அப்படி காஃப் சிரப்பை ஃபார்மசியில் வாங்கி கொடுக்கக்கூடாது? நிறைய ஃபார்மசியில் வந்து காஃப் சிரப்பை நான் கேட்டாலே தராங்களே, ஏன் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காஃப் சிரப்பில் மெயின் காம்பனண்ட்டாக வந்து H1 ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, குளோர்ஃபெனைரமைன், ஃபெனைரமைன், டைஃபென்ஹைட்ரமைன் மாதிரியான நிறைய H1 ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் தான் காணப்படுது. இந்த ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் வந்து ஒழுங்கான முறையில் பயன்படுத்தினா இந்த சளி மற்றும் இருமல்லிருந்து ஒரு நல்ல விடுதலையை வந்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் இதை தப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது பெரிய பெரிய பின்விளைவுகளை கொடுக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு சிறிய குழந்தைக்கு அவங்களோட வெயிட்டுக்கும் அவங்க வயதுக்கும் அதிகமாக நீங்கள் காஃப் சிரப்பை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய நேரம் தூங்குற நிலைமையில காணப்படுவாங்க. சில பேருக்கு வலிப்பு காணப்படலாம், சில பேருக்கு அவங்க மூச்சு விடும் தன்மை வந்து குறைந்து காணப்படலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த மாதிரியான பெரிய பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த காஃப் சிரப்ஸ்ல வந்து காணப்படுது. இது இல்லாம பொதுவாக என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாகவே எந்த காஃப் சிரப் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து தூக்கம் வரக்கூடிய ஒரு நிலை வந்து காணப்படுது. ஏனென்றால் இந்த நார்மலாகவே இந்த ஆன்டிஹிஸ்டமின், அதாவது இந்த அலர்ஜி தன்மையை குறைக்கக்கூடிய இந்த மருந்துகளோட காமன் சைடு எஃபெக்ட் வந்து தூக்கம் வருதல் தான். அதனால அந்த மருந்துகளை வந்து கவனமாக பயன்படுத்த வேண்டும். இல்லை இதெல்லாமே எங்கள் குழந்தைக்கு ஏற்படல, குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய காஃப் சிரப்பில் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் அதை ஓவர் டோஸாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வயிற்றில் அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது, வயிற்றுக்குள்ளே வந்து இரத்த கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கு வந்து அது தெரியாமல் போய்விடும். ஏனென்றால் குழந்தை வந்து அதை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எப்பயாவது உணவு கொடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை அழுது கொண்டே காணப்படலாம். அதனால் இந்த காஃப் சிரப்பை வந்து எப்போவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பயன்படுத்துங்க. எனக்கு இந்த பிராண்ட் தான் பிடிக்கும், அதனால் நான் இதை தான் வாங்கி குடிப்பேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. ஒவ்வொரு தடவையும் மருத்துவரிடம் சென்று அந்த மருத்துவர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய காஃப் சிரப்ஸ் வந்து காம்பினேஷன் மருந்தாக காணப்படுது. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய வகையான பின்விளைவுகள் ஏற்படும். ஸோ இந்த காஃப் சிரப் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள இந்த H1 ஆன்டிஹிஸ்டமின்ஸ், அதாவது ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னு சொன்னால் அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகள். இந்த அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி தன்மை குறைத்து காணப்படுது. அதாவது இது வந்து மூளையில் செயல்பட்டு உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி தன்மை உடம்புல எக்ஸ்பிரஸ் ஆகாமல் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அதன் மூலம் உங்களுக்கு தும்மல், இருமல் போன்றவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவியர் டோஸானால் இதுக்கு பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ் உள்ளது. நார்மலாகவே நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் தூக்கம் வரக்கூடிய நிலைமை காணப்படுது. இந்த மருந்தை நீங்கள் எப்போ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்தை குடித்தவுடன் உங்கள் குழந்தையின் தோலில் வந்து சிவப்பு சிவப்பாக தோலில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த மருந்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும். ஏனென்றால் அந்த மருந்து உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகிவிட்டது அப்படின்னு தான் அதோட அர்த்தம். இது இல்லாமல் இந்த குழந்தைக்கு இந்த மருந்தை கொடுத்தவுடன் தலை சுற்றுது, இல்லாட்டி தலை வலிக்குது, அவங்க ரொம்ப நேரம் தலை சுற்றுற நிலைமையிலே காணப்படுறாங்க, அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவரிடம் சென்று இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மருந்தை மாற்றிக்கொள்ளலாம். தூக்கம் வந்து ஒரு காமனான சைடு எஃபெக்ட் தான். பட் அந்த தூக்கம் வந்து ஒரு சிறிய டியூரேஷன், சிறிய நேரம் அளவுக்கு தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அது ரிகவர் ஆகிவிடும். சரி, குழந்தைகளுக்குடைய காஃப் சிரப்பை நம்ம பெரியவர்கள் எடுத்துக்கொள்ளலாமா? பெரியவர்கள் வந்து என்ன மாதிரி டோஸில் எடுக்கணும் அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேர் காணப்படுது. குழந்தைங்களுக்கு கொடுக்கிற காஃப் சிரப்பை பெரியவர்கள் எடுத்தால் அந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து குழந்தைக்கு ஏற்ற மாதிரி குறைவாக இருக்கும். ஸோ பெரியவர்களுக்கு வந்து பெரிய பலன் கொடுக்காது. அதனால நான் வந்து அதிகமான டோஸ்ல எடுக்கிறேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக கூடாது. ஏனென்றால் எவ்வளோ டோஸ்ல எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு சொல்றது உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக காஃப் சிரப்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். இதே மாதிரி வேறு ஏதாவது மருந்தை பற்றி தெரிந்து கொள்ளும் என்றால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.